சரியான தருணம், இந்த தருணம்தான் என் இனிய தமிழ் மக்களை என்று கூவி அழைப்பதற்கான சரியான தருணம். 1962 இந்த மண்ணில் மிகப்பெரிய பிரளயம் நடந்தது மாணவர்களால். அதற்கப்புறம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆனால் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே, இது யாரும் யாரும் பொறுத்தலை, தானாக பற்றி கொண்டத்தி. மூங்கில் காடுகளில் பற்றிக்கொள்ளுமே தானாக பற்றி கொண்டத்தி, ஒரு மூங்கில் காட்டுத்தி. இதை அணைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மேலிடத்தில் இருப்பவர்கள் இந்த பூகம்பத்தை, இந்த எரிமலையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் இதுவரையிலும் காவிரிக்கு, முல்லை பெரியாருக்கு எதோ போராடி பார்த்தோம், அப்போ மறுபடியும் அமைகிறோம். முதல் நாள் பேசுவோம், மறுநாள் மடங்கிடுவோம். நம்ம உணர்ச்சிகளை பற்றி மரியாதையே இல்லாமல் போச்சு. சரியான தருணத்தில் இந்த மாணவர்கள் எடுக்கின்ற இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டம்தான் ரோசமுள்ள தமிழனுக்கான போராட்டம், மானமுள்ள தமிழனுக்கான போராட்டம். இடையில் எவ்வளவோ போராடி நம்ம சொல்லி தோத்துருவோம். இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தமிழகத்துக்கு, இந்த மண்ணுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாம் பெற வேண்டும். இந்த ஒரு தீயிலே, இந்த வெளிச்சத்திலே பெற வேண்டும். ஏன்னா மாணவர்கள் இருக்காங்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா 62 ஹிந்தி எதிர்ப்பு தான் இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரும் அரசியல் பின்னணி இல்லாமல் தங்களுக்கு தாங்களே உணர்ந்து மிகப்பெரிய ஒரு எரிமலையாக வெடித்திருக்கின்ற இந்த மாணவ சமுதாயத்திற்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டுள்ளோம். அரசியல் சார்ந்தவர்கள் கூட ஆதாயத்திற்காக செய்வார்கள், ஆனால் மானமுள்ள தமிழன், ரோசமுள்ள தமிழன் என்று மாணவர்கள் அதை நிரூபித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே எந்த துறை சார்ந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் அந்த மாணவர்களுக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல, இந்த மனித வதை, அதான் மிருகவதையும் இந்த பீட்டாவோ பேட்டாவோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது பேட்டான்னு போடு, செருப்பு மாதிரி தான். எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு அமைப்பு எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறதே, எங்களுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறதே. அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கள் தமிழனுடைய கலாச்சார அடிமடியில் கை வைக்கிறேன். அதனால எங்களுக்கு பற்றி எரியும். ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விளையாடிய விளையாட்டு கபடி விளையாட்டில், கபடியில் 7 பேர் நிற்பான், ஒருத்தன் காலை மாதிரி திமிரி போவான், அவனை பிடிச்சி அமுக்குவோம், அது கபடி. அதை ஒலிம்பிக்கில் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதே விளையாட்டு தான் இன்னொரு பரிமாணம், காலை விளையாட்டு. காலை விளையாட்டு என்பது அவன் குஞ்சி குஞ்சி வளர்க்குறான் பிள்ளைய. அவன் அண்ணன் தம்பி மாதிரி, சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்குறான். இப்போ நாயை வீட்டில் வச்சு தொந்த தூக்கி எறிகிற, அது போய் கவிட்டு வந்து மறுபடியும் கொடுக்குது. இன்னொன்று மோப்ப நாயை வச்சுருக்கேன், அதெல்லாம் தப்பு இல்லையா? அதனுடைய சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்தலையா? மிருகக்காட்சியில் மூடி வச்சிருக்கே, பாவப்பட்ட சிங்கம், புலி, கரடி, மான், அவுத்தோடு அதனுடைய சுதந்திரத்தை பறித்து வச்சுருக்கே. அப்ப இந்த பீட்டா என்ன பண்ணுச்சு? ஒண்ணு வேணாம், பக்கத்து மாநிலம் 1000 கணக்கான மாடு இன்னைக்கு கண்ணீர் வடிவோம். அந்த மாடுகள் நிற்க கூட முடியாது அந்த லாரியில போகும்போது. ஒரு சின்ன லாரியில 100 மாட்டை அடக்கிறான், அது நிற்கவே முடியாது. இப்படி போகும், அது கொண்டு ஸ்லாட்டர் பண்ண போறேன். அது எவ்வளவு பெரிய கொடுமை! அதை தடுத்து நிறுத்து பீட்டா. இல்லை, எதை புரியல, எதை நீ மனித மிருகவதைன்னு சொல்கிற? இன்ன வரைக்கும் இந்த மிருகவதை சொன்னால் எங்கேயாவது ஜல்லிக்கட்டு மாடு செஞ்சுருக்கேன், மனுஷன்தான் குடல் செஞ்சாவும், அவர் விளையாட்டு. அதான் மாப்பிள்ளைக்கல்லுன்னு நான் கூட ஒரு படத்தில் வச்சுருப்பேன், சிவாஜி சார் தூக்குவார், அது தூக்குனவனுக்கு பொண்ணு. மண்மாசையில் வச்சுருப்பேன், என் மாட்டை போடுற பொண்ணை கட்டித்தரேன், ஒரு வீர விளையாட்டு. எங்கள் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. நீ எங்கே கை வைக்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு கடைசியில் என் மொழியும் இடத்தையும் அழிச்சிருக்கோன்ற பயம் எங்களுக்கு வந்து விட்டது. அதனால்தான் இந்த தீ. எல்லாருக்கும் இதை ஒரு சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாணவர்களே, இந்த தீ சாதாரண தீ அல்ல, மிக பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு வேள்வித்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேள்வித்தியில்
உங்கள் கோரிக்கை இது ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடாது. தமிழன் எங்கெங்கே தவறி விட்டோமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை விட்டோமோ, அதை கிழந்தெழுந்து வாங்க வேண்டிய மிக சரியான தருணம். முல்லை பெரியாரோ காவிரி நீரோ எங்கள் டெல்டா மக்கள் விவசாயிகள் செத்துட்ருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் அதற்கும் ஒரு விடிவு பிறக்க வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவது மட்டுமில்லை, எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் பயிரிடுகின்ற எங்களுடைய கல்லணை வெட்டிட்டு போனோம் எங்களால் கரிகால கல்ல அந்த தண்ணி மிக பிரமாண்டமான செழிப்பான ஒரு பூமி இன்னைக்கு வறண்டு போச்சு. ஏன்னா தேசியம் பேசுறீங்க, தேசியம் பேசுறவர்கள் விட்டு கொடுக்கணும்ல. இதற்கு தீர்வு சொல்லி சொல்லுங்க மாணவர்களே. இது ஒன்று மட்டும் கோரிக்கை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி பழக்க வழக்கத்திற்கு எங்காவது ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் நீங்கள் எழுந்து போராட வேண்டும். இந்த போராட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனையும் வாங்கி முடித்து விட்டு தான் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.